வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் மனோஜ்குமார். அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஜென்ரலாக மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் சண்டேஸ்னா எந்த வீடியோ ரிலீஸ் செய்யப்படாது. பட் ஆனால் இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ணுற வீடியோவோட டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அண்ட் ஒரு பேர்னிங் இஷ்யூ அப்படின்றதுனால இன்றைக்கே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறேன். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் பிஎம்சி பேங்க் இஷ்யூ அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் ஏன் திவாலாச்சு அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து எஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு ஏன் திவாலாச்சு அப்படின்ற காரணங்களையும் நம்ம ஆராய்ஞ்சோம். அந்த வரிசையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க, சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்ன, அதோட அவுட்லுக், அண்ட் சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணதுனால அதில் முதலீட்டை செஞ்சுருக்க கஸ்டமர்ஸோட பணம் என்ன ஆக போகுது, ஒரு சாராக இருக்குது, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க போட்ட பணம் முழுசாக கிடச்சிடும், இன்னொரு ஒரு சாராக இருக்குது அவங்க போட்ட பணத்தில் ஒரு போர்ஷன் தான் கிடைக்க போகுது, ஏன் இந்த டைவர்ஷன். அண்ட் நாமளும் நம்ம ஊர் வங்கியில் கண்டிப்பாக பணம் டெபாசிட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களோட வங்கிக்கும் வந்துச்சு அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் என்ன பாடம் படிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எப்போ நான் புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஆர்பிஐ கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 8th of May அன்னைக்கு இந்த சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கோட லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம், இந்த பேங்க்கை நீங்கள் இழுத்து மூடிட்டு உங்களோட அசட்ஸை வச்சு லிக்விஃபை பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கோட லைசன்ஸை ஆர்பிஐ கேன்சல் பண்ணணும்? முதல்ல சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்னன்னு பார்த்துருவோம். சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது மும்பை தானே கோஆபரேட்டிவ் பேங்க். இது மகாராஷ்டிர மாநிலத்தை மையமாக கொண்ட ஒரு வங்கி. இது ரொம்ப பெரிய வங்கியெல்லாம் கிடையாது, மொத்தமாகவே 8 பிரான்ச் தான் இருக்குது. மொத்த கஸ்டமரோட டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 141,250 கஸ்டமர் தான் இதுக்கு இருக்காங்களே. ஆனால் இதில் முதலீடு பண்ண பணம் என்ன ஆகும் அப்படின்றதான் அடுத்த கேள்வி. ஆர்பிஐ இதோட லைசன்ஸை ஏன் கேன்சல் பண்ணாங்க? வாராக்கடன், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த வங்கி நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடனெல்லாம் திருப்பி வாங்கிறதுக்கு தவறின காரணத்தினால நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆகிடுச்சு அந்த கடன்கள்லாம். ஸோ இந்த வெளியில் அவங்க லோன் கொடுத்ததை வச்சு தான், அந்த வருமானத்தை வச்சு தான் நாம் சப்போஸ் அந்த பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ இல்லாட்டி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலோ அதுக்கான வட்டி விகிதத்தை அதுலேருந்து சம்பாதிக்கக்கூடிய காசில் தான் நம்மளுக்கு திருப்பி தருவாங்க. இப்போது இவங்க கொடுத்த அமௌண்ட், அந்த லோன் அமௌண்ட்டே வாராக்கடன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த பேங்க்கு திவால் ஆயிடுச்சு, அதனால் ஆர்பிஐ அந்த பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது அதில் பணம் போட்டவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த பணம் போட்ட குரூப்பை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று 500,000 டெபாசிட் பண்ணவங்க, அண்ட் 500,000 மேலே அந்த பேங்க்கில் காசு போட்டவங்க அப்படின்னு பிரிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த பேங்க்கில் ஒரு மினிமம் அமௌண்ட்லேருந்து 5 lakh rupees வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். சப்போஸ் அந்த பேங்க்கில் நீங்கள் 10 lakhs, 20 lakhs, 1 crore போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 lakhs மட்டும்தான் திரும்பி கிடைக்கும். இது ஆல்ரெடி இந்த பிஎம்சி பேங்க் இஷ்யூலையும் எஸ் பேங்க் இஷ்யூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போது எத்தனை கஸ்டமர்ஸ் அந்த 5 lakhs அண்ட் அபவ் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வராங்க இந்த சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 0.8% ஆஃப் கஸ்டமர், அதாவது 1130 கஸ்டமர் இந்த 500,000 அண்ட் அபவ் டெபாசிட் பண்ண கஸ்டமர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்களோட பணம் எவ்வளோ அவங்க டெபாசிட் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் அமௌண்ட்டே அவங்களுக்கு 5 lakhs தான் கிடைக்கும். ஓகே, இது இந்த சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்கை பற்றிய இஷ்யூ. இதே இஷ்யூ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பேங்க்கில் நடந்ததுன்னா நாம் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இப்போது ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம ஊரில் எடுத்துப்போம், அவர்கிட்ட போய் கேட்குறோம் உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க்கோட பேரை சொல்வார். ஓகேங்க, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க? அதே பேங்க்கில் தான். வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதே பேங்க்கில் வச்சுருக்கீங்க? அதே பேங்க்கில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒரு பேங்க்கில் அவங்களோட காசு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு நபர் எக்ஸ்னு எடுத்துப்போம், அந்த எக்ஸ் ஒய் பேங்க்கில் கிட்டத்தட்ட 10 lakh rupees வச்சுருக்காரு. சப்போஸ் அந்த ஒய் பேங்க் ஒரு நாளில் திவாலாச்சு அப்படின்னா அவர் போட்ட 10 lakhs அவர் மேக்ஸிமமே 500,000 தான் திருப்பி எடுக்க முடியும்.
இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது ஒரு பேங்க்கில் சப்போஸ் 5 லேக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 லட்சரூபா கிடைக்குது அப்படின்னா அதே பேங்க்கில் கொண்டு போய் போடாமல் வேற ஒரு பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். இந்த மாதிரி ஆச்சுன்னா, ஒரு பேங்க் திவால் ஆச்சுனாலும் இன்னொரு பேங்க் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் இஷ்யூலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஒப்பீனியன்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.